ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று பார்த்தீங்கன்னா வந்து ஈரோடு பக்கத்தில் சிவகிரி பக்கத்தில் வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, உறவுக்காரங்களை பார்த்து ராத்திரி 7:30 இருட்டுனதுக்கப்புறம் உறவுக்காரா வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. காட்டுப்பாதையில் வரும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்களை வந்து ஒரு 2 அடி ஏதோ ஒரு காட்டு வழங்கு வந்து அவங்களுக்கு துரத்திருக்கு. அதை பார்த்துட்டு பயந்து போனால் அவங்க பொண்ணு தான் பொண்ணு அம்மா வந்து ரொம்ப 2 கிலோமீட்டர் தூரம் அவங்களுக்கு துரத்திருக்கு. ரொம்ப வேகமாக வந்து பயந்து போய் அவங்க ஸ்கூட்டரில் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் எதிர்க்க வந்து ஒரு கார் வந்திருக்கு. எதிர்க்க கார் வந்த உடனே அந்த கார் வெளிச்சம் பட்ட உடனே தான் டக்குன்னு வந்து காட்டுக்குள்ளே போயிருக்கான். அதுக்கப்புறம் தகவல் சொல்லி எல்லாரும் பார்த்துருக்காங்க. ரொம்ப நாளாகவே அந்த பக்கம் ஏதோ ஒரு மர்ம விலங்கு வந்து வருது. அதாவது காட்டுப்பகுதியில் உள்ளவங்க பொதுவாக வந்து ராத்திரி நேரத்தில் வெளியில் போகாதீங்க. அது கண்டிப்பாக லேடிஸ்லாம் வந்து இந்த மாதிரி காட்டுப்பகுதியெலாம் போ என்ன ஒரு அவசரமானாலும் காட்டுப்பகுதியில் வந்து நீங்கள் காரு மட்டும் போகாத, ஸ்கூட்டர் வந்து இந்த டூ வீலரில் போகிறது சரி கிடையாது. ஸ்கூட்டர் அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து காட்டுப்பகுதியில் உள்ளவங்க இரவு நேரத்தில் ரொம்ப போகவே போகாதீங்க. அப்படி அவசரம் ஏதாவதுனாலும் நீங்கள் காரில் போங்க. தவிர இந்த மாதிரி ஸ்கூட்டரில் வந்து இரவு நேரத்தில் போகவே போகாதீங்க. அது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா வந்து லேடிஸ் மட்டும் போக பயந்து போயின்னா அந்த நேரத்தில் அவங்க வேகமாக வந்துட்டாங்க சரியாக போச்சு. ஒரே பயந்துட்டாங்கன்னா சில பேருக்கு கை கால் ஓடாது. பயந்து போயிட்டேன்னா வண்டிக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் தயவுசெய்து யார் வந்து காட்டுப்பகுதியில் உள்ளவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இரவு நேரத்தில் வெளியில் போகாதீங்க. தனியாக வந்து நீங்கள் கண்டிப்பாக போகாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. தேங்க்யூ.